கடந்த 10 ஆண்டுகளில் எதையும் செய்யாத பாஜக அரசு மக்களை திசை திருப்புவதற்காக கட்டி முடிக்கப்படாத கோயிலை திறந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு எழுதிய நூல்களின் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் டி ஆர் பாலு எழுதிய டி ஆர் பாலு மேன் அண்ட் மெசேஜ், மை வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ், உரிமை குரல், பாதை மாறா பயணம் ஆகிய நூல்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். பேரறிஞர் அண்ணாவோட கனவு திட்டமான சேது சமுத்திர திட்டம், தலைவர் கலைஞருடைய வற்புறுத்தத்தால் இந்த திட்டம் 2004 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டாலும் அடுத்தடுத்து வந்த அரசியல் சூழ்ச்சிகளின் காரணமாக அந்த திட்டம் முடக்கப்பட்டுச்சு. அந்த திட்டம் நிறைவேறி இருந்தால் இந்தியாவோட வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானதாக இன்னைக்கு அது அமைஞ்சிருக்கும். ஏன்னா நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல். கடந்த 10 ஆண்டு காலமா மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதையும் செய்யாம பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குது பாஜக தலைமை. தமிழ்நாட்டில் நாம வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிற மாதிரி இந்தியா முழுமைக்கு வலுவான கூட்டணியை உறுதி செய்தாகணும். இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை அந்தந்த மாநிலங்களில் நடத்தி வருவதாக செய்திகள் வருது. விரைவில் எல்லாம் நல்லபடியாக முடிந்து நாட்டு மக்களை காப்பாற்ற தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவும் ஒரு ஒன்றிய அரசை உருவாக்க நாமெல்லாம் தேர்தல் களத்திலே நுழைகிறோம். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், டி ஆர் பாலு மத்திய அமைச்சராக இருந்தபோது தங்க நாற்கர சாலை திட்டம், தேசிய பல்வகை உயிரின விலங்குகள் ஆணையம், தமிழக தேசிய நெடுஞ்சாலைகளில் 335 மேம்பாலங்களை அமைத்து நடவடிக்கை எடுத்தவர் என்று புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், அறிஞர் அண்ணாவின் கனவு திட்டமான சேது சமுத்திர திட்டம் அரசியல் சூழ்ச்சியால் முடக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணி உள்ளது போல இந்தியா கூட்டணி வலுவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். விழாவில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம், கனிமொழி எம்பி, அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.